ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து நம்ம 11 to 19 டேபிளுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 20 to 99 டேபிளுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2-digit நம்பர் தான் இது, அதனால் ஏதோ ஒரு 2 digit நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்த 2-digit நம்பர் பார்த்தீங்கன்னா 36 into 43 2-digit நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம 36 அப்படியே எழுதியிருக்கோம், 43 அப்படியே எழுதியிருக்கோம். அந்த நம்ம கீழே வந்து ஸ்பிளிட்டை வந்து 3 divisions எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட், அதாவது 3 பார்ட்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரும், 6 3 18 செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3-ஐயும் 4-ஐயும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 3-ஐயும் 4-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 12 வருங்களா. இது செகண்ட் ஸ்டெப், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 பார்ட்டை நம்ம பிரிக்கிறோம். 2-digit நம்பர் மல்டிப்ளை பண்ணும் போது ஃபஸ்ட்டு அந்த ரைட் சைடு இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணி 18 எழுதிக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் மிடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிள் இந்த 3-ஐயும் இந்த 3-ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3-3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 9 வருது. 6-ஐயும் 4-ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 24 வருது. அப்போ 24-ம் 9 எவ்வளோ, 33ங்களா. ஸோ 24-9-30, அந்த 33-ஐ நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிள் இங்கே 2-digit இருக்கு இல்லையா, அதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 8-ஐ நான் கீழே ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்போ ட்ராப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 1-ஐ நான் என்ன பண்ண போகிறேன், ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ண என்ன வரும், 34 வருங்களா. அந்த 34-ல 4-ஐ நான் அப்படியே எழுதிட்டு மிச்சம் இருக்கிற 3-ஐ நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 12-ம் 3-ம் எவ்வளோ, 15. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ, 1548. இந்த ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து நான் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து அனதர். இப்போது நம்ம பெரிய 2-digit நம்பராக பார்க்கலாம். நம்ம முன்னே பார்த்தது சின்ன 2-digit நம்பராக பார்த்தா, இப்போ பெரிய 2-digit நம்பர் அதே தான். 79-ம் 93-ம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 79 எழுதிட்டேன், 93 எழுதிட்டேன். அடுத்து அதே மாதிரி 3 divisions நான் பிரிச்சுட்டேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், 9 3s 27. ஸோ ரைட் சைடில் எழுதிக்கிறோம், 27 எழுதியாச்சா. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், 7-ஐயும் 9-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 7-9 எவ்வளோ, 63, கரெக்டுங்களா. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 3rd ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 7-3 எவ்வளோ, 21. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 9-9 எவ்வளோ, 81. அப்போ 21-ஐயும் 81-ஐயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். 1+1 2 8+2 2 10. ஸோ மொத்தம் 102ங்களா. அந்த 102-ஐ எடுத்து நான் எப்படி எழுதிக்கிறேன், எழுதிட்டு நான் லாஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் பசங்களா. ஸோ 7-ஐ தூக்கி நான் அப்படியே இறக்கிறேன், 7 போட்டாச்சு. அடுத்து இதில் இருக்கிற 2-ஐ நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணால் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, 102 இருக்குது. அப்போ 102-ஐயும் 2-ஐயும் ஷிஃப்ட் பண்ணும்போது 102+2 எவ்வளோ, 104 வருதுங்களா. அப்போ நான் 104-ல அந்த 4-ஐ நான் அப்படியே எழுதிக்கிட்டு அந்த 10 இருக்குது இல்லைங்களா, அந்த 10-ஐ நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ 63-ம் 10-ஐயும் நமக்கு என்ன வரும், சிம்பிள் 63-ம் 10-ஐயும் நமக்கு ஆட் பண்ணால் 73. அப்போது 73-ங்கிற விஷயத்த நான் போட்டுக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன, 7-3 4-7. பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டாக முடிச்சிட்டோம். நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நான் திருத்தணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரணும்னா ஜிஜி எடுக்கேற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக என் சேனலில் போட்ட வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துங்க. தேங்க்யூ.